ஓம் சாந்தி விடியல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தாமரை மலர் போன்ற வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் வாழ்க்கை என்று கூறும் நாம் நமது உறவுகள் மற்றும் சூழ்நிலைகள் இவற்றின் ஆதாரத்தில் வாழ்க்கையை பற்றிய பல கண்ணோட்டங்கள் உள்ளது சிலர் வாழ்க்கை படகு போல் என்கின்றனர் சிலர் வாழ்க்கை ஒரு விளையாட்டு வாழ்க்கை கலைபூர்வமானது வாழ்க்கை மிகவும் அழகானது வாழ்க்கை ஒரு பயணம் வாழ்க்கை வானவில் போன்றது வாழ்க்கை போர்க்களம் போராட்டம் இது போன்ற பல கருத்துக்கள் வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டங்கள் இருக்கின்றது வாழ்க்கை வாழ்க்கை முறையை சார்ந்ததாக உள்ளது நமது வாழ்க்கை முறையை ஒரு அர்த்தம் உள்ளதாக குறிக்கோள் உடையதாக மதிப்பு மிக்கதாக மற்றும் இயல்பு நிலை உடையதாக கொள்ளும் பொழுது நமது வாழ்க்கையே நிறைய பேருக்கு உதாரணமாக ஆகிவிடும் எடுத்துக்காட்டாக தாமரை மலரை வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு திருவள்ளுவர் கூறியுள்ளார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு என்று அதாவது நீர் மட்டத்திற்கு ஏற்றவாறு நீர்பூக்கள் மேலோங்கி நிற்கும் அதே போன்று மக்களின் உள்ளத்தின் ஊக்கத்திற்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கை உயரும் என்று தாமரை மலர் நமக்கு பல பிரேரணை தூண்டுதல்களை கொடுக்கின்றது புஷ்பங்களின் ராஜாவாகிய தாமரை புஷ்பத்தை நமது நாட்டினுடைய தேசிய மலராக மதிக்கின்றோம் தாமரை தூய்மையானது இந்து சமய தத்துவங்களில் தாமரை மலருக்கென்று தனி இடம் உண்டு இந்து தர்மத்தில் சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி மற்றும் தேவர்களினுடைய அலங்காரமாகவும் சிம்மாசனமாகவும் தாமரை மலரை காட்டியிருப்பதால் தாமரை மலர் ஒரு ஆன்மீக மலராகவும் மங்கள பொருளாகவும் கருதப்படுகின்றது தாமரை மலர் ஒரு மூலிகை தாவரம் ஆகையினால் நமக்கு மருத்துவப் பொருளாகவும் உணவுப் பொருட்களாகவும் பயன்படுகின்றது இது மட்டுமல்ல தாமரை ஒழுக்கம் சாதனை நற்பண்புகள் மற்றும் தூய்மைக்கான பல தத்துவங்களை நமக்கு போதிக்கிறது என்று ஆன்மீகம் கூறுகின்றது பாருங்கள் தாமரை மலருக்கென்று இவ்வளவு அர்த்தங்களும் மதிப்பும் கொடுக்கின்றோம் மதிப்பு மட்டுமல்ல பயன்பாடுகளும் நிறைய இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன சேற்றுக்குள் இருக்கக்கூடிய தாமரை மலரை நாம் பார்க்கும் பொழுது நமது கவனத்தை இருக்கக்கூடியது மலர்தான் தவிர சேறு கிடையாது அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் தாமரை மலர் போன்று வாழ்வதற்காக வாழ்க்கையின் நான்கு கோணங்களை பார்க்கலாம் முதலாவதாக அர்த்தமுள்ள வாழ்க்கை ஃபுல் லைஃப் இரண்டாவது மதிப்புமிக்க வாழ்க்கை வேல்யூபிள் லைஃப் மூன்றாவது குறிக்கோளுடைய வாழ்க்கை ஃபுல் லைஃப் நான்காவது இயல்பு நிலை வாழ்க்கை டிஃபால்ட் ஆஃப் லைஃப் இந்த நான்கு விஷயங்களை இன்று நாம் பார்க்க போகின்றோம் தாமரை மலரை போன்று மலர்ந்த முகமுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்கு நாளுக்கு நாள் நமது முன்னேற்றத்துடன் கூடவே மகிழ்ச்சியும் தேவை உதாரணமாக விமானம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடுதளத்தில் ரன்வேயில் சென்று பிறகு உயர பறக்க துவங்கும் அது போன்றுதான் நமது வாழ்க்கை கூட ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு முன்னேற்றத்தில் செல்ல வேண்டும் அதாவது நமது திங்கிங் லெவல் மேல் நோக்கி இருக்க வேண்டும் இதற்காக ஐந்து தத்துவங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆகாயத்தை போன்று பரந்த மனம் உடையவராக நிலத்தை போன்று அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் காற்றை போன்று அனைவரையும் அரவணைத்து செல்வதற்கும் நீரை போன்று தன்னலமற்றவராக இருப்பதற்கும் தீயை போன்று தீமைகளை எரிக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகள் மூலமாக மகிழ்ச்சியுடன் வாழலாம் அடுத்ததாக மதிப்பு மிக்க வாழ்க்கை வேல்யூபிள் லைஃப் நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்க பிறந்தவர்கள் என்று நமது மதிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது நேரம் வேண்டுமானால் மிதக்கலாம் ஆனால் தொலைதூரம் கடந்து செல்ல முடியாது உதாரணமாக ஒரு தந்தை தன் மகனிடம் கூறினார் நான் உனக்காக எந்த ஒரு சொத்தையும் சேமித்து வைக்கவில்லை என்னிடம் ஒரு கல் இருக்கிறது அதை தருகிறேன் என்றார் ஆனால் அந்த கல்லை விற்கும் பொழுது இரண்டு விரலை மட்டும் காட்ட வேண்டும் என்றார் மகனும் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றார் அங்கு ஒரு பெண்ணிடம் கல்லை காட்டினார் இரண்டு விரலையும் காட்டினார் அந்த பெண் கூறினார் நான் இரண்டு ரூபாய் தருகிறேன் என்றார் பிறகு நகை கடைக்கு சென்றார் நகை வியாபாரி கூறினார் நான் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறேன் என்றார் பிறகு அருங்காட்சியகம் சென்றார் அங்குள்ளவர்கள் கல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டு கூறினார்கள் இது எங்கு கிடைத்தது நாங்கள் இரண்டு கோடி வேண்டுமானாலும் தருகின்றோம் அதை எங்களுக்கு தந்து விடுங்கள் என்று கூறினார்கள் இந்த விஷயத்தை மகன் தந்தையிடம் கூறும் பொழுது தந்தை கூறினார் இது போன்றுதான் உனது வாழ்க்கையினுடைய மதிப்பை உணர்ந்து நீ எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் உனது மதிப்பு உயரும் உன் வாழ்க்கை மதிப்பானதாக இருக்கும் என்றார் இதே போன்றுதான் இறைவன் நமக்கு தந்தையாக இருந்து நமது வாழ்க்கைக்கு பல விலை உயர்ந்த மதிப்பான கற்களை கொடுத்திருக்கின்றார் அதாவது எண்ணம் சொல் செயல் நேரம் இது போன்ற பல பொக்கிஷங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் அதனுடைய மதிப்பை புரிந்து மதிப்பு வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நாமும் இறைவனுடைய பூஜைக்குரிய தாமரை மலரைப் போன்று ஒரு மதிப்பான வாழ்க்கை வாழ முடியும் பாருங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் இருந்தாலும் மதிப்பு இருந்தாலும் குறிக்கோள் அவசியம் தேவை குறிக்கோளுடைய வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள மதிப்பான வாழ்க்கையாக மாற முடியும் சிலருக்கு வாழ்க்கையில் நெருக்கடி பிரச்சனைகள் என்று ஏற்படும் பொழுது மனதில் கேள்வி வரும் வாழ்க்கை எதற்காக என்னோட வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன கடவுள் எதற்கு தான் படைத்தார்னு தெரியல இது போன்ற பல கேள்விகள் ஏற்படுது உதாரணமாக பலூன்கள் நிறைய கையில் வைத்திருக்கிறோம் எப்பொழுது அதில் காற்றை நிரப்பி பறக்க விடுகின்றோம் அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அதே போன்றுதான் வாழ்க்கையில் குறிக்கோள் என்ற காற்றை நிரப்பிக்கொள்ளும் பொழுதுதான் நமது வாழ்க்கையானது முன்னேற்றம் உடையதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் லேசானதாகவும் இருக்கும் உதாரணமாக இரண்டு பேர் கல் உடைத்துக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக சென்ற ஒருவர் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு ஒருவர் கூறினார் பார்த்தால் தெரியவில்லை கல் உடைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சலிப்பாக கூறினார் மற்றொருவர் பெருமிதத்துடன் கூறினார் இந்த கோவிலுக்கான சிலை வடைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றார் பாருங்கள் இருவரும் ஒரே வேலைதான் செய்கின்றனர் ஆனால் ஒருவர் வேலை என்ற எண்ணத்துடன் செய்வதால் அந்த வேலை அவருக்கு கடினமாக இருக்கின்றது காலம் முழுவதும் கல்தான் உடைக்க வேண்டும் என்று உடலாலும் மனதாலும் சோர்ந்து விடுகின்றார் ஆனால் மற்றொருவர் அந்த காரியத்தை பெருமிதத்துடன் செய்கின்றார் இந்த கோவில் ஒரு நாள் புகழ் வாய்ந்த கோவிலாக மாறிவிடும் நிறைய பேர் வந்து ஆச்சரியப்படுவார்கள் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கலைபூர்வமாக அதை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த காரியத்தில் தனது இதயத்தை இணைத்து விவேகத்துடன் தனது முழுமையான கலைகளையும் பயன்படுத்தி செய்வதால் அவர் ஊக்கும் உற்சாகத்துடன் செய்வதால் அந்த காரியம் முழுமை பெறுகின்றது இப்பொழுது நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள் எனது வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன கடினமான சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் இந்த கேள்வி நம் மனதில் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனது வாழ்க்கையினுடைய பர்பஸ் என்ன என்று கேட்கும் பொழுது சிந்தித்து பார்ப்போம் மனிதர்கள் இயற்கை பசு பக்ஷிகள் அனைத்தும் இறைவனுடைய படைப்பு தான் ஆனால் இயற்கை பசு பக்ஷிகள் அனைத்தும் நமக்கு பல யுகங்களாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் மனிதர்கள் என்ன செய்கின்றோம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமா அடைகின்றோமா மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அதாவது இருபது வயது வரைக்கும் மட்டும்தான் நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நமது வாழ்க்கை கொடுப்பதற்காகவே ஆனால் நாம் நினைக்கின்றோம் அடைவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று ஆனால் கொடுத்து பாருங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே மகிழ்ச்சி வந்துவிடும் ஒரு ரூபாய் என்றாலும் கொடுக்கக்கூடியவர்கள் கை மேலுதான் இருக்கும் வாங்கக்கூடியவர் கை கீழே இருக்கும் தேதான் சூட்டே கிரகன் என்று சொல்லப்பட்டுள்ளது அதாவது தானம் கொடுக்கும் பொழுது கிரகங்கள் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு இயற்கையோ பசு பக்ஷிகளுக்கோ கிரகங்கள் பிடிப்பதில்லை அதே போன்று நாமும் நமது வாழ்க்கையில் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் தாமரை மலரினுடைய குடும்பமே எவ்வாறு நமக்கு பயனுடையதாக இருக்கின்றது அதே போன்று நாமும் நமது எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் பயனுடையதாக ஆக்க வேண்டும் நமது வாழ்க்கை இந்த அளவிற்கு அர்த்தம் உள்ளதாக மதிப்பு மிக்கதாக குறிக்கோள் உடையதாக ஆக்கிக் கொள்வதற்கான சகஜமான வழிதான் டிஃபால்ட் ஆஃப் லைஃப் நமது இயல்பு நிலையில் வாழ்வது டிஃபால்ட் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு பயன்படுத்துகின்றோம் டிஃபால்ட் என்றால் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாதனத்தை வாங்கும் பொழுது அது எந்த நிலையில் இருக்கிறதோ அதைத்தான் டிஃபால்ட் என்கின்றோம் எதற்காக டிஃபால்ட் செட்டிங் நாம் பயன்படுத்துவோனுடைய பாதுகாப்பிற்காக அந்த பொருள் நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் மனிதர்கள் உருவாக்கக்கூடிய சாதனங்களில் நம்முடைய பாதுகாப்பிற்கும் அந்த பொருள் நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் நிறைய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் நாம் உருவாக்கும் பொழுது நம்மை படைத்த இறைவன் மனித உடல் உயிர் இயற்கை பசு பக்ஷிகள் என்ற அனைத்திலும் நிறைய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸை நமது பாதுகாப்பிற்காக ஆரோக்கியத்திற்காக வைத்திருக்கின்றார் உதாரணமாக மொபைல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மொபைலில் மீடியா வால்யூம் இருக்கும் அந்த வால்யூமை நாம் அட்ஜஸ்ட் செய்யும் பொழுது நமக்கு அலர்ட் கொடுக்கும் உங்களுடைய காது டேமேஜ் ஆயிடும் என்று அதே போன்றுதான் நமது இந்த உடல் என்ற செட்டில் கூட நாம் டிஃபால்ட் செட்டிங் இறைவன் நமக்கு இயல்பாக கொடுத்துள்ள செட்டிங்கை நாம் மாற்றியதால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை நாம் இழந்துவிட்டோம் அதே போன்றுதான் நாம் இந்த உடல் என்ற செட்டை பயன்படுத்தும் பொழுது இதிலுள்ள டிஃபால்ட் இறைவன் கொடுத்துள்ள இயல்பு நிலைகள் நிறையவற்றை மாற்றிவிட்டோம் அதாவது இந்த உடலுக்கா உடல் ஆரோக்கியத்திற்கான உணவு பழக்க வழக்கங்கள் தூக்கம் மனோநிலை புத்தியினுடைய நிலை என்று அனைத்தையும் நாம் மாற்றிவிட்டோம் ஆகையினால் உடல் ஆரோக்கியம் பண ஆரோக்கியத்தை நாம் இழந்துவிட்டோம் உதாரணமாக நான் கேள்விப்பட்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒருவர் இரண்டு மூன்று மாதங்களாக வாங்கிய ஒரு புது வாகனத்தை ஓட்டிக்கொண்டு செல்லும் பொழுது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் முழுமையாக டேமேஜ் ஆகிவிட்டது மற்றும் அவருடைய உடல்நிலையும் நிலையும் மிகவும் மோசமான நிலை அடைந்து மூன்று மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற நிலை ஆகிவிட்டது மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் பேசும் பொழுது அந்த கார் வாங்கி கம்பெனியிடம் கேட்கின்றார் நான் கார் ஓட்டி செல்லும் பொழுது விபத்து ஏற்படும் பொழுது என்னுடைய பாதுகாப்பிற்காக ஏன் ஏர் பலூன் ஓபன் ஆகவில்லை என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த கம்பெனிக்காரர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தீங்களா என்று கேட்கின்றார்கள் அவர் கூறுகின்றார் நான் உண்மையாக போடவில்லை என்கின்றார் அப்பொழுதுதான் அவர் கூறுகின்றார்கள் சீட் பெல்ட் அணிந்திருந்தால்தான் அந்த ஏர் பலூன் ஓபன் ஆகும் என்று பாருங்கள் வாகனத்தில் ஏர் பலூன் என்பது ஏற்கனவே செட் செய்யப்பட்டிருக்கின்றது நமது பாதுகாப்பிற்காக ஆனால் நாம் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் அந்த பாதுகாப்பை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதே போன்றுதான் இறைவன் நம்மை சுற்றி சுற்றி நிறைய பாதுகாப்பிற்கும் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் நிறைய டிஃபால்ட் ஃபீச்சர்ஸை உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் அதற்காக நாம் நமது வாழ்க்கையில் அகத்தூய்மை புற தூய்மை என்ற சீட் பெல்ட் அணிந்து கொள்ளவில்லை என்பதால் நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இழந்து விடுகின்றோம் அப்பொழுது தூய்மை என்று கூறும் முதல் தூய்மை நமது நினைவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்போ நம்முடைய டிஃபால்ட் செட்டிங் என்ன அந்த இயல்பு நிலை என்ன என்று பார்த்தால் தூய்மை தூய்மை என்று சொல்லும் பொழுது நாம் அதிகமாக தான் நினைக்கின்றோம் அதாவது எனது சுற்றுப்புற சூழ்நிலைகள் தூய்மையாக இருந்தது என்றால் நான் ஆரோக்கியமாக இருப்பேன் என்று நினைக்கின்றோம் ஆனால் அக தூய்மையின் மூலமாகத்தான் புற தூய்மை ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கின்றது நமது நினைவினுடைய தூய்மை என்பது நாம் நினைக்கின்றோம் இந்த உடல் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த உடல் அழியக்கூடியது ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற சக்தி ஆத்மா எப்பொழுது நாம் ஆத்மா என்ற நினைவில் வருகின்றோம் அதாவது பாடி கான்சியஸ்ல இருந்து விடுபட்டு சோல் கான்சியஸுக்கு வருகின்றோம் நாம் அனைவருமே இறைவனுடைய குழந்தைகள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற ஆட்டிடியூட் உருவாகின்றது இந்த உயர்ந்த மனப்பாங்கு ஏற்படும் பொழுது நமது எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாக ஆகிவிடுகின்றது எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் பொழுது நமது வாழ்க்கையில் சுகம் சாந்தி நாம் உணர்வோம் சுகம் சாந்தியாக இருக்கும் பொழுதுதான் நமது மனம் நிலையானதாகவும் அலைபாயாமலும் இருக்கும் மனம் அலைப்பாயாமல் நிலையாக இருக்கும் பொழுது புத்தி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறது அதாவது நமது புத்தியானது கண்டறியக்கூடிய சக்தி தீர்மானிக்கக்கூடிய சக்தியை அடைகின்றது இந்த ஒரு அக தூய்மைகள் ஏற்பட்டு விட்டாலே நமது புற தூய்மை என்பது வந்துவிடுகின்றது அதாவது ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நமது ஐ புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் புற தூய்மை என்பது நமது ஐந்து புலன்கள் ஐந்து புலன்களில் உடலால் நாம் உயர்ந்த செயல்களையும் உலக நன்மைக்கான காரியங்களையும் செய்வோம் நமது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இனிமையானதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் பிறருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும் அதே போன்று நமது காதுகள் மூலமாக நல்ல விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் கேட்போம் வேண்டாத வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருப்போம் அதே போன்று நமது கண்கள் மூலமாக அனைவரும் மீதும் அன்பான பார்வை மற்றும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் நன்மை இருக்கிறது என்ற கண்ணோட்டம் ஏற்பட்டு விடுகின்றது இவ்வளவு விஷயங்களும் நமது அக தூய்மை மற்றும் புற தூய்மை ஏற்படும் பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம் சூழ்நிலைகள் காற்று மண்டலம் வாயு மண்டலம் என்ற அனைத்துமே தூய்மையாகும் பொழுது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று இயற்கையாகவே தூய்மையாக இருக்கும் வாழ்க்கை என்பது தொடர் சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது நாம் நல்ல சிந்தனைகளை தொடர்ந்து கொண்டு வரும் பொழுது அது நடப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகிவிடும் நல்ல ஒரு மனோநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் நாம் நல்ல மனோ நிலையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்கின்றார் வாகனங்களில் பிரேக் எதற்காக என்று சிலர் கூறுகின்றார் பாதுகாப்பிற்காக ஆக்சிடென்ட் ஏற்படாமல் இருப்பதற்காக மெதுவாக செல்வதற்காக இவ்வாறு பல பதில்கள் வருகின்றன ஒரு மாணவன் கூறினார் வாகனத்தை வேகமாக ஓட்டுவதற்காக என்று அனைவரும் சிரித்தனர் ஆனால் ஆசிரியர் கூறினார் இதுதான் சரியான பதில் பாருங்கள் வாகனத்தில் பிரேக் இல்லை என்றால் நாம் வண்டி எடுக்கவே மாட்டோம் அதே போன்றுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குழப்பங்கள் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படுவது நமது முன்னேற்றத்தை தடுப்பதற்காகவோ வேகத்தை குறைப்பதற்காகவோ அல்ல நமது முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவதற்காக என்று உயர்ந்த சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது உலகமே வாய்ப்புள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் தாமரை மலர் போன்று மலர்ந்த முகமுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முன்னேற்றத்துடன் கூடவே மகிழ்ச்சியும் தேவை இறைவனின் பூஜைக்குரிய தாமரை மலரை போன்று மதிப்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு நமது எண்ணம் சொல் செயல் நேரம் அனைத்தையும் மதிப்புடையதாக ஆக்க வேண்டும் அதுபோன்று தாமரை மலரினுடைய குடும்பமே பயனுடையதாக இருப்பதை போன்று நமது வாழ்க்கையினுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் பயனுடையதாக ஆக்க வேண்டும் இது போன்று நமது வாழ்க்கை அர்த்தமுடையதாக குறிக்கோள் உடையதாக மதிப்பு மிக்கதாக ஆக்கிக் கொள்வதற்கு நமது இயல்பு நிலையில் நாம் வாழ வேண்டும் இயல்பு நிலை என்று கூறும் நமது நினைவுகளில் தூய்மையை கொண்டு வர வேண்டும் இயல்பு நிலைக்கு நாம் திரும்ப வேண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது என்றால் நமக்கு இறைவன் கொடுத்துள்ள ஏற்கனவே அவர் செட் பண்ணியுள்ள டிஃபால்ட் செட்டிங்கை இந்த நேரத்தில் நாம் ரீசெட் செய்யலாமா பாருங்கள் நமது நினைவினுடைய தூய்மை என்று கூறும் பொழுது ஆத்ம நினைவில் இருப்பது நாம் தினமும் காலையில் எழுந்து ஆத்மா என்ற நினைவில் வரும்பொழுது முழு நாளும் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஏற்பட்டாலும் எந்த விதமான குழப்பமான நிலை ஏற்பட்டாலும் நாம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க முடியும் உதாரணமாக எவ்வாறு சமுத்திரத்தில் புயல் ஏற்படும் பொழுது மிகவும் பாதுகாப்பான இடம் புயலுக்கு நடுவில் தான் இருக்கின்றது அது போன்றுதான் குழப்பமான நிலை ஏற்படும் பொழுது நாம் நமக்குள் செல்ல வேண்டும் நாம் ஒரு ஆத்மா என்ற நினைவில் வரும் பொழுது ஆத்ம நினைவில் வரும்பொழுது நமது எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்துமே உயர்ந்ததாக மாறிவிடுகின்றது நமக்குள் செல்வதற்கான சில எண்ணங்களை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் அதை தினந்தோறும் கடைபிடித்தாலே போதும் காலையில் எழுந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வசதிக்கு தகுந்தாற் போன்று ஓய்வாக அமர்ந்து கொள்ளுங்கள் நான் இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் பிரகாஷிக்க கூடிய ஓர் அழிவற்ற ஆத்மா நான் கண்கள் மூலமாக பார்க்கின்றேன் காதுகள் மூலமாக கேட்கின்றேன் இந்த உடல் எனக்கு ஒரு சாதனமாக கிடைத்திருக்கின்றது தூய்மையின் கடலாக இருக்கக்கூடிய இறைவன் எனது உடல் என்ற சாதனத்தை மிகவும் ஆரோக்கியமானதாக கொடுத்திருக்கின்றார் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒளியின் கிரணங்கள் இறைவனிடமிருந்து வரக்கூடிய ஒளி கிரணங்களால் எனது உடல் மற்றும் மனம் புத்தி என்ற அக உறுப்புகளும் புற உறுப்புகளும் தூய்மை அடைந்து கொண்டிருக்கின்றன ஆகையால் நான் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்ற சில உயர்ந்த சிந்தனைகளை அதிகாலை எழுந்து நீங்கள் செய்தாலே போதுமானது எவ்வாறு தாமரை மலர் சேற்றில் இருந்தாலும் மனம் தளர்வதில்லை உயர்ந்து மேலோங்கி தூய்மையாக இருக்கின்றது அதனால் அது பூஜைக்குரியதாக ஆகிவிடுகின்றது அதே போன்று நிகழ்காலத்தில் என்ன ஏற்பட்டாலும் மனம் தளராதீர்கள் வாழ்க்கை அப்படியே இருந்துவிட போவது கிடையாது இதுவும் கடந்து போகக்கூடியது என்று எண்ணங்களில் சிந்தனைகளில் தூய்மையை கொண்டு வாருங்கள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உயரத்தில் இருப்பீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி